இப்போது ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது தலைவர் 170 படத்தை பற்றிய அப்டேட் எப்போது வரும் என்பதுதான். அதாவது ஜெயிலர் படத்தை தொடர்ந்து இப்போது ஜெய்பீம் இயக்குனர் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் லைகா தயாரிப்பில் ரஜினி தனது 170th படத்தில் நடிக்க இருக்கிறார். இதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியான நிலையில் இப்போது படத்தில் நடிக்க உள்ள கதாநாயகிகள் யார் என்ற விவரம் வெளியாகி இருக்கிறது. தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்களுள் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கும் ரஜினியின் நடிப்பில் சமீபத்தில் ஜெயிலர் படம் வெளியாகி வசூல் வேட்டை செய்தது. கிட்டத்தட்ட 650 கோடிக்கும் அதிகமாக இந்த படம் வசூல் செய்த நிலையில் இந்த வெற்றி சூட்டுடன் ரஜினி தனது அடுத்தடுத்த படங்களிலும் பயங்கரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தனது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் லால் சலாம் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார். இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக தலைவர் 170 படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கிறது. இப்படத்தில் துஷாரா விஜயன் மற்றும் ரித்திகா சிங் நடிக்க உள்ளதாக லைகா நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த இரு நடிகைகளுமே துணிச்சலான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவர்கள். அந்த வகையில் மாதவன் நடிப்பில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற இறுதி சுற்று படத்தில் ரித்திகா சிங் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அதே போல் துஷாரா விஜயன் நடிப்புக்கு சிறந்த தீனி போட்ட படம் சார்பாட்டா பரம்பரை. இப்படத்தில் ஆர்யாவுக்கு ஜோடியாக துஷாரா விஜயன் நடித்திருந்தார். மேலும் இவர்கள் இருவரும் இப்போது தலைவர் 170 படத்தில் நடிக்க இருப்பதால் கண்டிப்பாக வெயிட்டான கதாபாத்திரம் தான் இவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மற்ற பிரபலங்கள் யார் யார் இந்த படத்தில் இணைவார்கள் என்பது விரைவில் தெரியவரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.